வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி பைனாப்பிள் புளிசேரி நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஆஃப் பைனாப்பிள் இருக்குது, சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து குக்கரில் போட்டு ஒரு விசில் அடித்து வேக வைக்கணும். இதில் ஆல்ரெடி இந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றின போதும். இதுக்கு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். அப்புறம் வந்து ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணி நான் இதில் ஊற்றிட்டு ஒரு விசில் அடிக்கணும். இது வந்து ஒரு ஆஃப் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு ஆஃப் பைனாப்பிள் தான் குழம்பு செய்ய போகிறோம். இதில் ஒரு ஆஃப் தேங்காய் இருக்குது. இந்த தேங்காயில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போடணும். அதுக்கப்புறம் 4 பூண்டு. இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாம். இப்போது இது வந்து அரைப்பு அரைச்ச தேங்காய் பூண்டு ஜீரகம் இதில் ஊற்றியாச்சு சட்டிக்குள்ளே. இப்போ வந்து நம்ம வேக வச்சு பைனாப்பிள் இதில் போட போகிறோம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. ஆல்ரெடி வெந்தது தான், இது நல்லா அரைச்சதை போட்டுட்டு நல்லா கொதிச்சிச்சு. இனி நான் வந்து 1/2 லிட்டர் தயிர் வந்து நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இது நம்ம ஊற்ற போகிறோம். 1/2 லிட்டர் இருக்குது. 1/2 தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன், 1/2 பைனாப்பிள் வச்சுருக்கேன். இப்போது இது கொதி வரக்கூடாது, லைட்டாக சூடாகி கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது காய்ச்சிடணும். வந்து ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் போடணும், அப்புறம் கடுகு போடணும், அப்புறம் இது எல்லாமே சேர்ந்து போட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த தயிர் வந்து லைட்டாக கொதி வர்ற மாதிரி ஆயிருக்கு, அவ்வளோதான் வேணும். நல்லா கொதிக்க விடக்கூடாது. இதை நம்ம எடுத்து இங்கே வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தாளிக்க போகிறோம். எங்கள் அம்மா வரும்போது தான் எனக்கு எப்போவுமே இந்த குழம்பு செஞ்சு தருவாங்க. எனக்கும் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இந்த சட்டி எங்கள் அம்மா கொடுத்த சட்டி, பழைய காலத்து சட்டி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வெந்தயம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம கடுகு போடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இருக்குது, ஒரு சின்ன ஒரு பூண்டு இருக்குது, 2 சின்ன வெங்காயம் இருக்குது, கறிவேப்பிலை இருக்குது. எல்லா வேலையும் முடிஞ்சது, இனி நம்ம சாப்பிடலாம்.